கோடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்புபடுத்தி பேச தனபாலுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோடநாடு கொலை கொண்டை வழக்கில் விசாரணைக்கு ஆஜரான கனகராஜனுடைய சகோதரர் சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு இச்சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக செய்தியாளர்களை சந்தித்து பல பேட்டிகளை அளித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்புபடுத்தி பேச இடைக்கால தடை தனபாலுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, இந்த இடைக்கால தடை குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சாலை விபத்து உயிரிழந்த கனகராஜன் சகோதரர் தனபால் சமீப காலமாக அந்த வழக்கு தொடர்பாக பேட்டி அளித்து அதன் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி பேச தனபாலுக்கு தடை விதிக்க கோரியும் 1,10,00,000 ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க கோரியும் முன்னாள் முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல். இந்த மனுவில் கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் தன் நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் தனபால் பொய்யான தகவல்களை கூறி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த ஆண்டு மக்களவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கட்சிக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் செல்வாக்கை குலைக்கும் நோக்கத்தில் தனது அரசியல் எதிரிகளின் தோன்றுதலால் தனபால் இது போன்ற பேட்டிகள் அளித்து வருவதாகவும் மனுவில் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி ஆர் என் மஞ்சுளா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இபி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் எஸ் ராஜகோபால் கோடநாடு வழக்கில் சாட்சிகள் கலைத்ததாக கைது செய்யப்பட்ட தனபால் மனநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி ஜாமீன் பெற்றுள்ளதாகவும் அவர் வாதிட்டார். மனநோயால் பாதிக்கப்பட்டதாக கூறிய தனபால் தற்போது இவ்வாறு அவதூறாக பேசி வருவதால் அவருக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து கொடநாடு விவகாரத்தில் ஜிபிஎஸ் குறித்து அவதூறாக தனபால் பேசுவதற்கான முகாந்திரம் உள்ளதாக கூறிய நீதிபதி தொடர்ச்சியாக பேசுவதற்கு அனுமதித்தால் அது ஜிபிஎஸ்ஸிற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பை ஏற்படுத்தும் என கூறி கொள்ளை வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்புபடுத்தி பேச கனகராஜின் சகோதரர் தனபாலுக்கு 2 வாரங்களுக்கு தடை விதித்தும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த மனு குறித்து தனபால் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை வரும் அக்டோபர் 10 தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.